அண்மைச்சேரி திருவள்ளூர் சென்னை குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஏரியில் புழல் ஏரியில் 500 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் தற்போது விடுக்கப்பட்டுள்ளது. மொத்த கொள்ளளவில் 21.20 19.40 கிட்ட நிரம்பியுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் முகமது அலி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முகமது அலி, இதுகுறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியங்கா. சென்னையில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக இரு தினங்களுக்கு முன்பு பலத்த மழையின் நீர்மட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. புழல் ஏரியில் இதனால் 3,300 கொள்ளளவு கொண்ட புழல் தற்போது 2,872 அடி கொள்ளளவு இப்போது உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக உயரமும் 21 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் சென்னையின் குடிநீர் வழங்கும் முக்கிய அதிகாரிகளான பொதுப்பணித்துறையினர் மற்றும் எம்எல்ஏ மாதவன் எம்எல்ஏ சுதர்சனம் ஆகியோர் முன்னிலையில் புழல் ஏரியை திறந்துவிட முடிவு செய்யப்பட்டது. இதன் காரணமாக இன்று ஒரு உபரி படிப்படியாக திறக்கப்படும் என முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படுகிறது. எனவே ஏரியிலிருந்து நிகழ்நீர் வெளியேறும் வாய்க்கால் செல்லும் கிராமங்களான நாரவாணிக்குப்பம், தண்டல் கழிவை, வடகரை, கிராண்ட் லைன், புழல், வடப்பெரும்பாக்கம், மஞ்சம்பாக்கம், மாத்தூர், கொசப்பூர், மணலி மற்றும் சடையான்குப்பம் ஆகிய பகுதிகளில் கால்வாயின் இருபுறமும் உள்ள தாழ்வான பகுதிகளில் வசித்தவர்களுக்கு கலெக்டர் ஆல்பிதால் வர்கீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆகவே கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இதேபோல் புடநீரில் திறந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதே நிலையில் இன்று பலத்த மழையின் காரணமாக புடநீர் திறந்து விடப்பட்டதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அபாய வெள்ள எச்சரிக்கை எடுத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதன்படி இன்று காலை 500 கனஅடி தண்ணீர் உபரியில் வெளியேறப்பட்டுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி முகமது அலி.